ரமலானுடைய மாதம் வந்ததும் முஸ்லிம் சமூகத்தில் ஒரு வித்தியாசமான கவலைக்குரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் பல மணித்தியாலங்கள் காலையிலும் பகல் நேரத்திலும் மாலை நேரத்திலும் நோன்பு நோக்கக்கூடிய எமது முஸ்லிம்கள் தூங்குகிறார்கள். இதனை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நோன்பாளி அவனுடைய ஏனைய 11 மாதங்களிலும் செய்த நடைமுறைப்படுத்திய உணவு முறைக்கு வித்தியாசமான உணவு முறை இந்த மாதத்திலே, அதாவது அதிகாலையில் எழும்பி சாப்பிடுகிறான் என்பதற்காக அவன் பல மணித்தியாலங்கள் தூங்க வேண்டிய கட்டாயமில்லை. உடல் சோர்வுக்கு சில நிமிடங்கள் நாங்கள் தூங்கினாலும் தூக்கத்திலேயே எங்களுடைய காலை பொழுதை நாங்கள் கழிக்காமல் நாங்கள் உற்சாகமாக நோன்பு நோற்ற காலத்திலே நாங்கள் எங்களுடைய கடமைகளை, எங்களுடைய தொழில் வேலைகளை, எங்களுடைய குடும்ப விவகாரங்களை, சமூக நடவடிக்கைகளை, ஏனைய கல்வி சார்ந்த விடயங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் சோம்பேறிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தனிமையிலிருந்து சிந்தித்து அவர்களுடைய தூக்கத்தை குறைத்து உற்சாகமாக இயங்குவார்களாக.